அனைவருக்கும் வணக்கம் நேற்று புதிய நாளைக்கு பிறகு ஒரு சூடு பிடித்த விவாதம் சொல்லலாம் ஒரு கைகலப்பு மட்டும்தான் வரல ஒரு கலவர பூமியாகவே அந்த விவாதம் மாறி இருக்கிறது விவாதத்துல தலைப்பு என்னன்னா கூட்டணி பலத்தோடு திமுக வீரியமாக களமிறங்கும் அதிமுக மீண்டும் இறுதுருவா அரசியலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்தில் திமுக அதிமுக மட்டும்தான் இருக்கும் பெரிய போட்டி இருக்காதா அப்படிங்கிறது தான் இந்த விவாதத்தினுடைய தலைப்பு விவாதத்தில் சார்பாக விவாதம் சென்றாலே விவாதத்தில் வரக்கூடிய எல்லாரையும் தளதற்கு ஓட வைக்கிற இடுமானம் கார்த்திகை இன்னொரு பக்கம் உண்மையை மட்டுமே பேசுவேன்னு சத்தியம் பண்ணிருக்கிற பேராசிரியர் கல்யாணசுந்தரம் அதிமுகவின் சார்பாக இன்னொரு பக்கம் நடுநிலையாக பேசக்கூடியவர் அப்படிங்கிற போர்வையில் நாலு கட்சி மாறியே நாலு கட்சி நல்லசாமி நாஞ்சில் சம்பத்து இந்த பக்கம் பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி இந்த கூட்டத்துக்கு மத்தியில் கத்துக்குட்டி போல அரசியல் என்னன்னே தெரியாம எதையாவது ஒன்று உருட்டுவோம் அப்படின்னு வந்திருக்க கூடிய திமுக மருத்துவர் ஷால்னி வாதத்தில் தோற்பவன் அவதூரை கையெழுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி அவதூரை எடுத்து அசிங்கப்பட்டு திரும்பி இருக்கிறது திமுகவை சேர்ந்த சால்னிங்கிற அந்த தங்கச்சி தம்பி இடுமானம் கார்த்திக் கேட்ட கேள்வியில் ஒரு பக்கம் காது அடைச்சா பரவாயில்லை ரெண்டு பக்கம் காதுமே மருத்துவர் சாலனைக்கு அடைச்சி போச்சு அதிமுக இல்லை செந்தில் பாலாஜி வந்து நல்லவர் செந்தில் பாலாஜி வல்லவர் செந்தில் பாலாஜி ரொம்ப அப்படி இப்படி அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா தியாகி செந்தில் பாலாஜின்னு சொல்லி தம்பி காரத்துக்கு ஒரு முன் வைக்கிறார் தியாகி செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்ன உடனே தியாகி தியாகி அப்படின்னாரு ரெண்டு இடத்த தியாகி தியாகின்னு போட்ட உடனே இல்லை கேட்கல உங்களுக்கு கேட்காது அப்படின்னு சொல்லி இடுமோனகார்த்து சொல்வார் நக்கல் பண்றதுல வச்சுக்காதீங்க நையாண்டி பண்றதுல வச்சுக்காதீங்க கொள்கை ரீதியா பேசுங்க தியாகி செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கும் போது ஊழல் பண்ணாரு செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணலன்னா அதிமுக ஊழல் கட்சி இல்லைன்னு சொல்றீங்களா அப்படிங்கிறத இடமான கார்த்திக் கேட்ட கேள்வி அதிமுக செந்தில் பாலாஜி நல்லவர்னா அதிமுக நல்ல கட்சி தானே அப்படின்னு சொன்ன உடனே பதிலே இல்லை எப்படி பதில் வரும் ஏன்னா ஊழல் வழக்க போட்டதே திமுக தானே தியாகி செந்தில் பாலாஜி பத்தி தியாகி

இல்லை அவர் அதிமுக தப்பு பண்ணிட்டாரு இப்போ அவர் ரொம்ப யோக்கியராக மாறிட்டாரு இப்போ ரொம்ப நேர்மையாளரு அப்போ தான் அவர் துரோகி இப்ப தியாகி அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படி சொன்னால் மாட்டிக்கவும்ல உடனே விவாதத்தை திசை திருப்பி திருநதி திரைச்சி பண்ணி சீமான் வந்து சொகுசா வாழ்றாரு சொகுசா வந்து மங்களால வாழ்றாரு சொகுசான கார் வச்சிருக்காரு அப்படின்னு திரதி குறித்து குறித்து மக்கள்கிட்ட காசு வாங்குறது குறித்து திமுக பேசலாமா பேர் வைக்கிறதுக்கு நூறுரூவா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த கல்யாணத்தை கலந்துக்கணும்னா ஐயாயிரம் ரூபா நல்ல பேரா வைக்கிறோம்னா இரநூத்தம்பது ரூபா உங்க வீட்டு தின்னெலந்து உட்கா உட்காரம்னா நூற்றம்பது ரூபா உங்கள் வீட்டில் காஃபி குடிக்கிறோம்னா நூறுரூவா அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணி தான் நான் இளைஞரணியை கட்டமைச்சுன்னு சொல்லி ஐயா ஸ்டாலினே சொல்லியிருக்காரு சொல்ல போனா அண்ணா முத முதல்ல கார் வாங்கும்போது அந்த காருக்கு திமுக கார்கிட்ட காசு பிரிச்சு கார் வாங்கினேன் அப்படின்னு நெஞ்சுக்கு நிதியில கலைஞர் கருணாநிதி சொல்லியிருக்காரு கலைஞர் கருணாநிதியில் மைசூர் மகாராஜாவுடைய வாரிசில் வந்தவரா இல்லை அண்ணாத்துறை வந்து சிங்கம்பட்டி ஜமீன் வாரிசில் வந்தவரா இல்லை பிறக்கும் போதே கோடீஸ்வரலாக வந்தவர்களா கலைஞர் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின்னு இன்னைக்கு வந்து இத்தனை ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்காங்களே எப்படி இருக்காங்க எப்படி இந்த படம் வந்துச்சு முரசுலி அறக்கட்டளை அப்புறம் வந்து அஞ்சு கோமமால் அறக்கட்டளை இன்னும் ஒவ்வொரு அறக்கட்டிலும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஸோ ரூவா மதிப்பு இருக்குது எப்படி இருக்குது ஒரு எந்த படம் வந்தாலும் ஜெயின் தான் தயாரிக்குது எந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் நிஜம் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது இந்த ஆண்டிலே கிட்டத்தட்ட முப்பது படங்களுக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இருபது படங்களுக்கு மேலே தயாரிச்சிருக்காங்க எப்படி பணம் வந்தது இதுக்கெல்லாம் யார் என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இதெல்லாம் என்றைக்காவது திமுக காரன் கேட்டிருக்காங்கண்ணா இல்லை தெரியும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஒன்று நாங்கள் என்ன பிச்சர் எடுக்கிறோமா நாங்கள் என்ன வந்து பிச்சர் எடுக்கணும்னு சொல்கிறோமா ஆமாம் மக்கள்கிட்ட பிச்சர் எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே ஒரு தேர்தலில் பங்கு செலுத்துகிற ஒரு கட்சி தேர்தல் அரசியல் இருக்கிற ஒரு கட்சி கார்பரேட் கம்பெனிகிட்ட தான் கை வாங்கக்கூடாது அதை தம்பி இடுமான கார்த்தி அழகாக கேட்டான்

அதுக்கு பதில் சொல்லணும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வக்கற்ற மருத்துவர் ஷால்னி அப்படிங்கிற அந்த தங்கச்சி என்ன பண்ணுது அப்படின்னா உடனே தெசுந்திருப்பது விவாதத்தை இந்த பிஜேபி வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணுது நாம் தம்ம வந்து இனத்தை வச்சு அரசியல் பண்ணுது சாதியை வச்சு அரசியல் பண்ணுது குடிகளை வச்சு அரசியல் பண்ணுது பிஜேபி மதத்தை வச்சு அரசியல் பண்ணுங்கிறது உண்மைதான் எந்த மாற்றுக்கிறது இல்லை நாம் தம்ம கட்சி இனத்தை முன்னிறுத்தி அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எந்த வரையறையும் இல்லையே ஒரு 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 மாநிலத்தில் மொழி வழியாக மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கிறது மொழி வழியாக மாநிலம் பிரிக்கப்பட்டு அந்த மொழியை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதில் எந்த தப்பு இல்லை அந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கான அரசியலை பண்ணுவதில் எந்த தப்பும் கிடையாது ஆந்திராவில் இருக்கக்கூடிய கட்சிகள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கான அரசியல் பண்ணுது கேரளக்குடிய கட்சிகள் வந்து மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டுவருக்குன்னு அரசியல் பண்ணுது கர்நாடக கட்சிகள் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் அரசியல் பண்ணுது தமிழ்நாட்டில் நாங்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு அரசியல் பண்ணுறோம் இந்த அரசியல் தான் ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்றம் பண்ணிச்சு திராவிடங்கிற பேரில் பண்ணிச்சு ஆனால் பண்ணிய பிறகு தெரிஞ்சுது தமிழர்களை வசதியாக ஆள்வதற்கு தமிழர் அல்லாதவர்கள் ஆள்வதற்கு தான் திராவிடம் பயன்படுதுன்னு தெரிஞ்ச பிறகு நாம் தமிழக்சி தொடங்கி நாம் துணிச்சி தமிழை தாய்மொழியா கொண்டவர்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பிறமொழியாளருக்கும் இந்த ஒட்டுமொத்தமான உயிருக்குமான அரசியலையும் சேர்த்து பண்றோம் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு சரி நாம்தகிழ்ச்சி இனத்தை முன்னிடுத்து தவறு அப்படின்னா நாம்தகிழ்ச்சி இனவெறிய தூண்டுது அப்படின்னா தமிழ் தமிழர்னு பேசுது அப்படின்னா நீங்க ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான யுத்தம் சொன்னீங்களே நீங்க இனவெறியர்கள் இல்லையா எப்படி எப்படி வரையறுத்தீங்க யார் ஆரியர் யார் திராவிடர்னு ஆரியருக்கும் திராவிடத்துக்குமான யுத்தம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆ பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா பாம்பு பண்ணிட்டு பாப்பான அடி அப்படின்னு சொல்றீங்களா இன்னைக்கும் பிராமண எதிர்ப்பு பேசுறீங்கல்ல பாப்பான அடிங்கிறீங்க சுப்பிரமணிய பாரதி ஆரம்பிச்சு எல்லா பார்ப்பனர்களையும் இழிவுபடுத்துறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப அது அது எந்த மாதிரியான அரசியல் அது நீ ஊருட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப திமுகவோட பார்வையில முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த தெலுங்கர்கள் தமிழர்களா தமிழ்நாட்டில் வாழ்றதுனால அப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்களே உங்களுடைய கூட்டுப்படியை ஆரியர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்களே தமிழ் நல்லா பேசுகிறாங்களே அப்போ அவங்க தமிழ்நாட்டுடைய குடிமக்கள் கிடையாதா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த அவரும் தமிழர் கிடையாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த இவரும் தமிழர் கிடையாது ரெண்டு பேருமே தமிழ் ஆர்வலர்கள்னு சொல்லிக்கலாம் வேணா தமிழ் பெற்று அதிகமாக இருந்தா எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பிடும் அயலான் அயலானே என்பதுதான் நாம் நாம் துடைய கூற்று தமிழ் வாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழ்நாட்டை ஆளுதல் வேண்டும்னு கருணாநிதி சொன்னால் சரி தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு வந்தவரை எல்லாம் வாழ வைப்பேன் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்புன்னு அண்ணன் சீமான் சொன்னால் தப்பு நாம் தகிற்சி எந்த இடத்துல இனவரி போயிடுச்சு உண்மையிலே நாம்தகிழ்ச்சி இனவரி கட்சியாக இருந்திருந்தால் காவிரியில் தண்ணி தரம் தண்ணி தராமல் அடித்த பொழுது தமிழர்கள் அடித்த பொழுது இங்கே நாம்தகிழ்ச்சி பெரிய கலவரத்தை ஒன்று பண்ணி கர்நாடகில் என்னைக்காக அடிச்சிருக்கா இல்லை கே மலையாளி முல்லை பெரியார் பிரச்சனை வந்தபோது கே தேயிலத்தோட தொழிலாளர்களை வந்து மார்ப கசக்கி படம் எடுத்தானே தமிழில் தமிழ்ச்சியை அன்னைக்கு என்னைக்காவது நாம தமிழ் கட்சி இனவரி கட்சியாக இருந்திருந்தா இனவாதம் பேசியிருந்தா இங்கே ஒரு மலையாளி இருந்திருக்க முடியுமா இருபத்தி ரெண்டு பேர் ஆந்திர காலில் போலியான என்கவுண்ட்ரு பண்ணாங்களே தமிழர்களை நாம் தமிழ்ச்சி இனவரி கட்சியாக இருந்தால் இன்றைக்கி தெலுங்குறதுல இணையதா அடித்த செய்தி உண்டா கிடையாது நாம் தமிழ் கட்சி தமிழர்களுக்கான அரசியலை பண்ணுது அது பண்ணும் பொழுது தமிழ்நாட்டில் வரக்கூடிய எல்லா மக்களும் தான் பயனிட போகிறாங்க நாம் தமிழ்ச்சி கட்சியில் இருக்காங்க பிற வேட்பாளர் வேட்பாளர்கள் இதை பல முறை சொல்லியாச்சு ஆனாலும் நாம் தமிழ்ச்சி இனவரி கட்சி அப்போ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வக்கற்று நாம் தமிழ் கட்சி இனவரி கட்சி என்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டுவது சீமானுக்கு கோடிக்கோடியாக பணம் வருது கோடிக்கொடியாக பணம் வருதுன்னா வருமான வரித்துறை இருக்குது தமிழ்நாடு அரசு பக்கம் லஞ்ச இருக்குல்ல வழக்கு போடு நீ ரைடு பண்ணு அதுக்கப்புறம் தெரியட்டும் நாம் தமிழ்ச்சி நிதி வருதா வரலையான்னு ஒரு சாம்சங் முதலாளிகளுக்கு ஆதரவானிக்கிற திமுக தமிழ்நாட்டில் தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவானிக்கிற திமுக கனிமவள வள கொள்ளையர்கள்ட்ட ஆற்று கொள்ளையர்கள்ட்ட இந்த மாதிரி லாட்ரி மாற்றின்கிட்ட இந்த மாதிரி ஆன்லைன் ரம்மி வச்சிருக்கவன் தேர்தலுக்கு பணம் வாங்கி கொண்டு வேலை செய்கிற திமுக ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களுடைய வாக்கை பறிக்கிற திமுக நாம் தமிழ் கட்சி பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்க முதல்ல ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது டாக்டர் சாலினி இனிமேல் இடுமான காரத்தி விவாதத்துக்கு வர்றாங்க அப்படின்னா நிச்சயமா எனக்கு வந்து எங்க அம்மா உடம்பு சரியில்ல எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்ல நான் வந்து எனக்கு ஹெட் ஏக்கு இல்லை எனக்கு டூட்டி இருக்கு அப்படின்னு இருப்பாங்க நேத்து இடுமான காரத்தி கேட்ட கேள்விகள்லயே மிக முக்கியமான கேள்வி வந்து நான் நேரடி விவாதத்துக்கு வர்றேன் நாம் தமிழ் கட்சி பிடிஎம்னு சொல்றல இந்த இதை பாரு நான் யார் பாஜக பிடிஎம்னு சொல்லி நாம் தமிழ் கட்சியோட ஒரு காரத்தி புத்தகமா போட்டிருக்கேன் அதை காட்டினார் தம்பி காட்டினான் புத்தகமாக போட்டிருக்கிறேன் நான் கலைஞர் தொலைக்காட்சிக்கோ இல்லை அறிவாலயத்துக்கோ விவாதத்துக்கு வரேன் நாம் தமிழர் இளைஞர் அணி சிலராக நான் வர்றேன் திமுக சார்பாக உதனி வர சொல்லுன்னு கேட்டான் கேட்ட கல்விக்கு தங்கச்சி தற்கூரி தங்கச்சி டாக்டர் கிட்ட பதிலே இல்லை நீங்கள் உண்மையிலே வந்து நாம் தமிழர்ச்சி கூட பிடிஎம் நிறுவருக்கான ஆதாரங்களும் ஆய்வுகளும் திமுகிட்ட இருக்கும் அப்படின்னா திமுக அவ்வளோ சான்று இருக்கணும்னா நீங்கள் விவாதத்துக்கு அழைச்சிக்கலாம் வந்து கலைஞர் தொலைக்காட்சிக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்கிறானே

இந்த பக்கம் கல்யாணத்துறை குத்துறாப்புல இந்த பக்கம் இடுமான காட்சி குத்துறாப்புல எல்லா பக்கமும் குத்து வாங்கிட்டு அவர் மலை மாதிரி உட்காந்துருக்காப்புல உண்மையிலே ஒரு பரிதாபத்துக்குரிய ஜீவன் நாஞ்சில் சம்பத் அவர் சொல்கிறார் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் தனையனை இணந்த அவருடைய மகனை இழந்து விட்டு ஈவி கேஸ் இளங்கோனுக்கு வாக்குகள் வந்து ஆயிரக்கணக்கான வித்தியாசம் வாக்குகள் விழுந்துருந்தார் ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய தேர்தல் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் நாஞ்சில் சம்பத்துடைய மனசாட்சிக்கும் தெரியும் அதாவது மக்கள் ஓட்டுக்கெட்டு போகும்போது எதிர்கட்சிகள் போகும்போது மக்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பட்டிகள் அடைச்சி வச்சு ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்து குக்கர் கொடுத்து நாலு ஓட்டிருந்தால் பைக்கு கொடுத்து பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணி பணத்தை பறித்தாங்க பணத்தை கொடுத்து ஓட்டை பறிச்சாங்க அது ஒரு தேர்தல் வேட்டை வாக்கு வேட்டை அது அது எல்லாருக்கும் தெரியும் அதை சொன்ன உடனே எவ்வளவு பணம் கொடுத்தாங்க தெரியுமா எவ்வளோ செலவாச்சு தெரியுமா இடுமாவானங்கார்த்து கேட்டவுடனே சீமான் வாங்கினதை விட யாரும் வாங்கிடல அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு போல இருக்குது எங்க வாயை இன்னோவா காருக்காக வாடகைக்கு விட்ட நாஞ்சில் சம்பத்தெல்லாம் ஊடகத்தில் உட்காந்து பேசுறது என்பது நாஞ்சில் சம்பத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு பரிதாம் வருது எரிச்சல் வர்ற பரிதாவமாக இருக்கு யோ அதாவது நம்ம வீட்டை வாடகை விடலாம் காரை வாடகைக்கு விடலாம் ஏன் இப்போ ஓலா சொல்லி பைக்கு கூட வாடகை விடுறாங்க ஆனால் வாயை வாடகை விட்ட ஒரே ஆள் நாஞ்சில் சம்பத்தான் நீ நஷ்டத்தில் கூட வாழ்ந்துரு நாஞ்சில் சம்பத்து போல வாழ்ந்துடாதங்கிறாங்க இரும்பு கொட்டையா கட்சியிலே என்று முடிவு செய்துவிட்டு கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள் அவர் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் பேராசிரியர் உண்மையை மட்டுமே பேசுவோன்னு சத்தியம் பண்ணி வந்திருக்கிற அதிமுகவுடைய வெடிவெள்ளி அதிமுகவுடைய எதிர்காலம் நம்பிக்கை நட்சத்திரம் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் தம்பி இடுமான கார்த்திக்கு ஆதரவு தெரிவிப்பது போல கடுமையாக இடுமான கார்த்திக்கு பேசுகிற கருத்துக்கள்லாம் அவருக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு ஏன்னா அவர் திமுக எதிர்ப்பாமா திமுக எதிர்ப்பில் அவர் வந்து ஆ தம்பி என்னையே இவங்க வந்து இது பண்ணாங்க இவங்க அதுக்கு இது பண்ணாங்க இவங்க வந்து ஊழல் பண்ணாங்க இவர் செந்தில் மீது அவங்க தான் வந்து ஊழல் வழக்கு போட்டாங்க எடுத்து பாயிண்ட்ஸை கொடுக்குறாராமா அப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தன் கட்சியின் மீது உள்ள பற்றை காட்டும் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் நாம் தமிழக கட்சி மீது வன்மத்தை கக்கியிருக்காரு நேற்று ஊடகத்தில் வன்மத்தை மட்டும் இல்லை தனக்குள்ள இருந்த அழுக்க தனக்குள்ள இருந்த அந்த கேவலத்தை மொத்தமாக கொட்டி வச்சிருக்காரு அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு நூறு வார்டில் நாம் தமிழக தான் வந்து திமுக அதிமுக மாற்றுன்னு எப்படி சொல்கிறீங்க நாம் தமிழக்சி திமுக அதிமுக மாற்றோன்னா ஒரு கிளை கட்டமைப்பு உங்களுக்கு இருக்கா கோயம்புத்தூரில் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு நகராட்சி தேர்தலு நூறு வார்டில் முப்பது வார்டில் கூட போட்டி போடலை போட்டி போட ஆள் இருந்தும் கூட நீங்கள் வந்து போட்டி போடலை அப்படின்னு சொல்லி பேராசிரியர் கல்யாணம் சொல்கிறார் தமிழ் இடுமான சொல்கிறார் இல்லை நாங்கள் வந்து போட்டி போடுவோம் அதை நோக்கி போகிறோன்னு எப்போ போட்டி போடுவீங்க போட்டி போட்டுட்டு பேசுங்க அப்படிங்கிறாரு உள்ளாட்சி தேர்தல் நடந்து ரெண்டு வருஷம் ஆச்சு நகராட்சி தேர்தல் நடந்து இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி நகராட்சி தேர்தலில் வேட்பாளர் நிறுத்தலங்கிறது கல்யாண சுற்று குற்றச்சாட்டு பத்து வருஷமாக கோயம்புத்தூர் தன்னுடைய கோட்டை கோயமுத்தூரில் நான் பொறுப்பு பார்க்குறேன் கோயமுத்தூரில் நான் தான் நிரூபிப்பேன் கோயம்புத்தூர்ல கூட்டம் நடத்துனா என் போட்டா போடணும் கோயமுத்தூரில் நான் இல்லாமல் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரை ஒருத்தட்ட நான் சீமான் ஒப்படைச்சிருந்தார் நம்பி ஒப்படைச்சார் அவர் தான் கோயம்புத்தூர் பகுதிக்கான பேச்சாளர் பொறுப்பாளர் ரெண்டாயிரத்தி பதினாறு வேட்பாளர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வேட்பாளர் எல்லா நிதி வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த ஒத்தாடு அந்த ஒத்தாடு தான் கோயம்புத்தூரை நாசமாக்கி குட்டிச்சோராக்கி மண்ணாக்கி போனதுனால அவரை கட்சி விட்டு அந்த நிச்சயமானவர்கள் நீக்கினார் அவர் யாரும் இல்ல பேராசை கலை இருந்தான் நூறு வார்டுல நான் தமிழர் கட்சியால் வேட்பாளர் போட முடிச்சா போடுவோம் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி இவர் ஒழுங்கா கோயம்புத்தூர் வேலை பார்த்துருந்தா அந்த கோயம்புத்தூர் இவர் வீடு இருக்கு சிங்கானூர்ல இவர் ஒழுங்கா வேலை பார்த்திருந்தா நூறு வார்ட்லயும் ஆள் போட்டுக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் நாம தமிழகத்தில் பயணிச்ச கல்யாணம் ஒன்பது வருஷத்துல கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இவர் போட்டோ போடாம கூட்டம் நடத்தக்கூடாது இவர் பேர் இல்லாமல் எங்கேயும் பேர் பெருசா போடணும் சீமானுக்கு இணையா போடணும் சீமானுக்கு முன்னாடி தான் அவர் பேசுவாரு இவருக்கு நேரம் இல்லைன்னா கூட அண்ணனுக்கு நிமிஷம் பேசுவார் எல்லாம் பண்ணுவாரு ஆனா எந்த வேலையும் பார்க்க மாட்டார் எந்த வேலையும் பார்க்காம இருந்தனால தான் முப்பது விழுக்காடு இப்போ இவர் போய் நாலு வருஷத்து தான் நாம் தமிழ்ச்சி கட்டமைப்பை பண்ணியிருக்காங்க புதிய பொறுப்பாளர் போட்டு ஆற்றல் மிகுந்தவர்கள் உள்ள வந்திருக்காங்க இப்போ நகராட்சி தேர்தல் வைக்க சொல்லுங்க நூறு விழுக்காடு நாம் தமிழ்ச்சி வேட்பாளர் நிற்பாட்டும் இது என்ன பிரமாணம் இது விட ஸ்பெஷலைட்டாக ஒன்று இருக்குது அதே போல் தம்பி இடுமான காட்டி இன்னொரு வாரத்தை முன்வைக்கும் போது திராவிட கட்சிகள் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குது பணத்தை கொடுத்து ஓட்டில் தேர்தலில் நிக்குது அப்படின்னு அப்போ பணத்தை வாங்கிக்கிட்டு தேர்தல் நிற்கிது சரியா அப்படின்னு இடுமான இன்மானம் கார்த்திகை நோக்கி பேராசிரியர் கல்யாணசுரன் ஒரு கேள்வி எழுப்புறாரு அதுக்கு தம்பி கார்த்தி வந்து இன்னொரு சரியான பதில் கொடுத்தாரு ஆனால் கல்யாணசுவரன் என்ன சொல்ல வர்றாருன்னா நாம் தவ கட்சி தேர்தலில் பணம் வாங்கி கொண்டு நிற்கிது மற்ற கட்சிகள்கிட்ட மற்ற கட்சினா எந்த கட்சி கொடுத்துச்சு எதுக்கு கொடுத்துச்சு நாம் தவ கட்சி பிஜேபி அதிமுக காங்கிரஸ் எல்லாத்தையும் சரிசமமாக எது ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலு தேர்தலை தவிட்டு தவிர்த்துட்டு பதினாறு பத்தொம்பது இருபத்தொன்று உள்ளாட்சி நகராட்சி இடைத்தேர்தல் எல்லாத்துலேயும் எல்லா கட்சிகளும் நேரடியாக மோதுது யார் நாம பணம் கொடுப்பா இப்படி ஒரு ஒரு போலி செய்தியை பரப்பிவிட்டு நாம் தமிழ் கட்சி மீதான நற்பெயரை கலங்கப்படுத்த ஒரு கும்பல் திட்டமிட்டு வேலை செய்து அப்போது நாம் தமிழ்ம கட்சி தேர்தலில் போது மற்ற கட்சிகள்கிட்ட பணம் வாங்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் வேட்பாளர் நின்னீங்களே அப்போ பணம் வாங்குனீங்களா நாம்தங்கட்சி இருந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேட்பாளர் அப்ப நீங்க பணம் வாங்கினீங்களா அப்ப நீங்க யோகா நீங்க யோகேண்ணா பணம் வாங்கியிருந்தா ஒரு நீங்கள் நீங்க பணம் வாங்கிட்டு அதை நாம்தி கணக்குல எழுதுகளோ மக்களை முடியாது அப்படின்னு கல்யாணம் சொல்றாரு நாங்களும் இதுக்கு மேல பேச முடியாது பேச வேணாம்னு நினைக்கிறோம் பேச ஆசைப்பட்டால் பேசலாம் நிறைய பேசலாம் வெளிப்படையா பேசலாம் உண்மையை பேசலாம் உடச்சி பேசலாம் எவ்வளவோ இருக்கு எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் வேணாம் நீங்க எப்படி வேணாம்னு சொல்றீங்களோ அது மாதிரி நாங்களும் வேணான்னு நினைக்கிறோம் அது வேணானே இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் எதிரிய விட கூடவே நண்பன் போல இருக்கிற துரோகி பேராபத்தானவன் திமுகவாது எதிரி ஆனா ஒரு அதிமுக பொருள் இருந்து திமுக எதிர்ப்பது போல நாம் தமிழுக்கு ஆதரவு சொல்றது போல சொல்லிட்டு நாம் தமிழ் மீது வன்மத்தை கக்கி தொலைச்சிருக்காரு பேராசை கலைஞ்சிரும் அதே போல வந்து அதுக்கு தம்பி இடமோனை காத்தி சரியான பதிலி கொடுத்தான் கல்யாணசுரன் கேட்டார் ரெண்டா ரெண்டு ஓட் ஓட்டால் தான் அதாவது பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதுனால தான் ஓட்டு விடலை இல்லை பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு கல்யாணசூரம் பல் சொல்கிறார் அப்படிலாம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாம்துணும் கட்சி சார்பாக ஒரு வேட்பாளர் நின்னார் கோயம்புத்தூரில் அவர் வந்து சூலூர் தொகுதியில் வந்து பதினோராயிரம் ஓட்டு வாங்கினார் அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் வந்து நாலாயிரம் ஓட்டு தான் நாம்தி வாங்கியிருக்கு அப்போ நாம ஓட்டு போட்டவங்களே பணத்தை வாங்கிட்டு வேற கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு கேட்கிறாரு அதுக்கு தம்பி இடுமான கார்த்தி அப்போ ஆர்கே நகர்ல நீங்க அமமுக தோத்து போனீங்களே அப்ப அதிமுக அமமுகவுக்கு ஓட்டு போட்டானா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சாரு அதாவது என்ன சொல்ல வர கல்யாண சுந்தரம் சூலூர்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இவர் வேட்பாளராமா இவர் வேட்பாளர் நிற்கும் போது இவருக்கு ஓட்டு விழுந்துச்சாமா சூலூரில் இடைத்தேர்தல் நடக்கும் போது சூலூர் தொகுதிக்கு நடக்கும்போது வேற வேட்பாளர் நிறுத்தினால அவருக்கு விடலையான் இது வேட்பாளர்கள் விழுந்த ஓட்டுன்னு கிளைம் பண்ண வராது அதாவது கல்யாண சுதந்திரத்துக்கு தான் அந்த ஓட்டு விழுந்துச்சா சூலூர் இடைத்தேர்தல் எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த கல்யாண சுதந்திரமும் வேலை பார்த்தாருன்னு தெரியும் எப்படி வேலை பார்த்தாருங்கிறது தெரியும் சூலூர் இடைத்தேர்தலில் அதிமுக வால்வாசாவா போராட்டம் அன்னைக்கு அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு வாழ்வா வால்வாசாவா போட இருக்கும்போது அதில் அதிமுக முழு திறமையும் காட்டணும் முழு பழத்தையும் காட்டணும் சொல்லி கோடிகளை கொட்டுச்சு அந்த இடைத்தேர்தலில் திக்கு தான் அதிமுக ஜெயிச்சுது ஆனால் பணம் கோடி கோடியாக செலவு செய்யப்பட்டது களத்தில் நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் சூழ்நூறு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தது முறையில் அதிமுக எப்படி வேலை பார்த்துன்னு எல்லாருக்கும் தெரியும் இடைத்தேர்தலை பொறுத்தளவில் ஆளுங்கட்சி பணத்தை கொடுத்து தான் ஓட்டை பறிக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதே கல்யாண சுத்திரம் இன்றைக்கி ஓ பணம் கொடுத்து தான் ஓட்டை வாங்குகிறாங்க ஓட்டுக்கு வந்து பணம் வாங்குகிறாங்க பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத மறுக்கிற இதே கல்யாண சுத்திரம் இதே புதிய தலைமுறை விவாதத்தில் நாம் தமிழ் கட்சியில் இருக்கும்போது அன்னைக்கு அதிமுக இருந்த ஒரு பொறுப்பாளரை பார்த்து கேட்டார் நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலையா ஓட்டு பணம் கொடுக்கன்னு சொல்லி குரான் மேலே சத்தியம் பண்ணுங்கன்னாரு அவர் வந்து இதுக்கு இதுக்கு மதத்தை கொண்டு உள்ளெடுக்கிறீங்கன்னாரு இப்போ நான் கேட்குறேன் ஓட்டுக்கு பணம் கொடுக்கவே இல்லை அதெல்லாம் இருக்கட்டும் கல்யாண சுத்திரம் அதிமுக சேரும்போது பணம் வாங்கவே இல்லை திருக்குறள் மேலே சத்தியம் பண்ணுங்க இப்போ கேக்குறேன் இந்த அரங்கத்தை நேரடியா கேக்குறேன் இன்சா அல்லா அல்லா மீது ஆணையாக அதிமுக வேட்பாளர்கள்

ஒரு பொறுப்புள்ளவர் நூற்றுக்கணக்கான விவாதத்தில் கலந்து கொண்டவர் எப்படி பேசணும் என்கிற எந்த வரையறையும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசுகிறாரு இந்த விவாதம் முழுக்க முழுக்க நாம் தும கட்சி மீது வன்மத்தை கற்கக்கூடிய விவாதமாக தான் இருந்தது ஆனால் அதுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காரு தம்பி இடுமான கார்த்தி இப்படி உடச்சி பேசுகிறனால தான் வெளிப்படைத்தன்மையோடு பேசுறனால தான் எதிர்கட்சிகளை ஓட ஓட தான் கேள்விகளால் கொள்கைகளால் கருத்துக்களால் எதிர்த்து நிற்பறனால தான் எந்த விவாதத்துக்கும் நாம் தமிழ் கட்சி கூப்பிட்றதில்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த விவாதத்தில் கூப்பிட்ருக்காங்க நிறைய தொலைக்காட்சி ஊடகங்கள் விவாதங்களில் நாம் தமிழ் கட்சியினுடைய பிரதிநிகள் இருந்தும் கூட அவர்கள் அழைக்கப்படக்கான காரணம் வெளிப்படைத்தன்மையாக பேசுவாங்க ஏன்னா கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான் இருக்குது அது ஊழலாக இருக்கலாம் லஞ்சமாக இருக்கலாம் ஆட்சி மலை கொள்ளையாக இருக்கலாம் கனிம வள கொள்ளையாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் நேர்மையோடு கேள்வி கேட்கிற உரிமை நாம் தமிழ் கட்சிக்கு இருக்குது ஏன்னா மற்ற யாரும் பேச முடியாது எந்த தகுதியும் இல்லை இனிமேல் திமுக விவாதத்துக்கு போகும்போது புத்யா காங்கிரஸ் வராங்க பாஜக வராங்க அதிமுக வராங்கன்னா யார் அனுப்புங்க ஆனால் நாம் தமிழ்ச்சி வராங்கன்னா கொஞ்சம் சரியான ஆள் அனுப்புங்க இப்படி பதட்டம் அடைய ஆள் அனுப்பாதீங்க பாவம் பிள்ளை சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே